ஃப்ரெண்ட்ஸ், இங்கிலாந்தில் இந்திய வம்சாவளியை சேர்ந்த ரிஷி சுனக் அவர்கள் பிரதமராயிருக்காங்க. இந்திய வம்சாவளி அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தர் எப்படி வந்து இங்கிலாந்தில் பிரதமரானார் அப்படின்றத பற்றியும், இவர் எப்படி இந்திய வம்சாவளியாக இருக்கிறாரு அப்படின்றத பற்றியும், இன்னும் இவர் பிரதமரானதுனால பல வரலாற்று சாதனையை படைச்சிருக்காரு, அதை பற்றினா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இங்கிலாந்தில் இதுக்கு முன்னாடி பிரதமராக இருந்த போரிஸ் ஜான்சன் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணாங்க. ஏன்னா மக்கள் அவருக்கு மேலே அதிருப்தி ஏற்பட்டுச்சு அப்படின்ற காரணத்தினால அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணுறாங்க. உடனே இவர் இருந்த கன்சர்வேட்டிவ் கட்சியிலேருந்து 8 வேட்பாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பிரதமர் பதவிக்கு போட்டியிடுறாங்க. அதில் அது வரைக்கும் நிதியமைச்சராக இருந்த ரிஷி சுனக் அவர்களையும் அடங்கும். அவங்க வந்து என்னென்னா ரிஷி சுனக் அவர்கள் தான் முதல்ல பிரதமர் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ரிஷி சுனத்துக்கும் லிஸ்ட்ரஸுக்கும் இடையே கடுமையான போட்டி இருந்துச்சு. ஆனால் ரிஷி சுனத்தும் வருவார், பிரதமராக வருவார் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனால் ஒரு 4 சுற்று வாக்கெடுப்பில் என்னென்னா லிஸ்ட்ரஸ் தான் முன்னிலை வகித்தாங்க. அவங்க தான் செப்டம்பர் 5 தேதி பிரதமர் ஆயிட்டாங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்துச்சு. ஆனால் அதை தொடர்ந்து அவங்க வந்து ராணியோட மரணம் ஏற்பட்டதுனால அந்த வேலைகளை தான் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்தாங்க. அதெல்லாம் முடிஞ்ச பிறகு அவங்க திரும்ப மக்களுக்காக ஒரு மினி பட்ஜெட் ஒன்று வெளியிட்டாங்க. ஆனால் அந்த மினி பட்ஜெட் மூலமாக மக்களுக்கு பயங்கரமான ஒரு வெறுப்பு ஏற்பட்டது. இதெல்லாம் சரிப்பட்டு வராது, பொருளாதாரத்திலையும் இங்கிலாந்து வந்து பின்தள்ள ஆரம்பிச்சது. உடனே வந்து அவங்களுக்கு ரொம்பவே ப்ரெஷர் இருந்ததுனால அவங்களால இனி இந்த பதவியில் கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 45 நாட்கள்ல பதவியேற்ற 45 நாட்கள்லையே என்ன பண்ணிட்டாங்கன்னா லிஸ்ட்ரஸும் ராஜினாமா பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் இங்கிலாந்துல பிரதமர் யார் அப்படின்ற ஒரு கேள்விக்கு எதிர்கட்சிகள் வந்து பொது தேர்தல் நடத்தலாம் அப்படின்றத சொல்றாங்க. ஆனால் கன்சர்வேட்டிவ் கட்சி என்ன சொல்லுச்சுன்னா நாங்கள் எங்கள் கட்சியில இருந்தே ஒருத்தரை வந்து பிரதமராக தேர்ந்தெடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் பொது தேர்தல் டைம்ல பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைமை அவங்க எடுத்ததுனால அடுத்தது வந்து ரிஷி சுனக் தான் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துருந்தாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பிரதமர் வேட்பாளராக இருந்த லிஸ்ட்ரஸுக்கும் ரிஷி சுனக்கும் தான் கடுமையான போட்டி இருந்துச்சு. அதனால இவர் தான் வருவார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் ஒருத்தர் பிரதமர் வேட்பாளராக வரணும் அப்படின்னா தன்னுடைய கட்சியிலேயே 100 வேட்பாளர்களோட ஆதரவு இருக்கணும். அப்படி பார்க்கும்போது ரிஷி சுனக்கு 135 ஆதரவு இருந்துச்சு. இருந்தாலுமே ஓகே இவர் வந்துருவார் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா போரிஸ் ஜான்சன் அவர்களும் என்ன சொன்னாங்கன்னா நானும் இந்த போட்டியில் நிற்கிறேன் அப்படின்ற ஒரு தகவலை கொடுக்குறாரு. ஆனால் அவருக்கு 55 வேட்பாளர்கள் தான் ஆதரவு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பென்னி மோர்டன் அப்படின்ற ஒரு பெண்மணியும் வந்து நானும் பிரதமர் வேட்பாளராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. அவங்களுக்கு 23 பேர் தான் ஆதரவு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் போரிஸ் ஜான்சன் அவர்களுக்கு 100 வேட்பாளர்கள் ஆதரவு கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவர் சொல்லிட்டாரு நான் இதுல இருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பென்னி மட்டும் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கும் ஆதரவு கிடைக்காத பட்சத்தில் இப்போ 200 வேட்பாளர்களுடைய ஆதரவோடு ரிஷி சுனக் அவர்கள் இங்கிலாந்தோட பிரதமர் ஆயிட்டாங்க. இதில் என்ன பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா ரிஷி சுனக் அவர்கள் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய அப்பா வழி தாத்தா பாட்டியும் அம்மா வழி தாத்தா பாட்டியும் எல்லாருமே இந்தியாவை பஞ்சாப் மாநிலத்தை பூர்வீகமாக கொண்டவங்க. ஆனால் இவருடைய தந்தை வழி பாட்டி தாத்தா எல்லாமே பாகிஸ்தானில் தான் இருந்திருக்காங்க. அங்கே வந்து மத கலவரம் ஏற்பட்டதுனால அவங்க வேறு நாட்டுக்கு போயிருக்காங்க. அதே மாதிரி தான் இவங்க அம்மாவும் அப்பாவும் வேறு வேறு நாட்டில் பிறந்தவங்க தான். ஆனால் இவங்க அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிவிட்டு கிழக்கு ஆப்பிரிக்கா நாட்டில் தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கிலாந்துக்கு குடிபெயர்ந்திருக்காங்க. அங்கே தான் ரிஷி சுனக் அவர்கள் பிறந்திருக்காங்க. இவங்க ரிஷி சுனக் வந்து இங்கிலாந்தில் பிறந்தாலுமே அவங்களுடைய தாத்தா பாட்டியுடைய பூர்வீகம் அப்படின்றது வந்து இந்தியாவில் தான் இருக்குது. அதனால இவர் இந்திய வம்சாவளி அப்படின்னு சொல்லிக்கலாம். இருந்தாலும் ஒரு இவர் அங்கே தானே பிறந்தார் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இப்போ என்னன்னா அவர் இந்தியாவை சேர்ந்த ஒரு மருமகன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்தியாவில் இருக்கிற இன்ஃபோசிஸ் நிறுவனத்தோடைய இயக்குனரான நாராயணமூர்த்தியோட மகளான அக்ஷதா மூர்த்தியை தான் காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 2009 ஆண்டு இந்தியாவில் வச்சு தான் பெங்களூரில் தான் அவங்களுடைய திருமணம் அப்படின்றதே நடந்துச்சு. அதனால இவர் வந்து ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவரானாலும் இவருடைய இந்தியாவோடைய மருமகனாகவும் இருக்கிறார். ரிஷி சுனக் ஆக்ஸ்போர்ட் ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகங்களில் தான் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்ல தான் வேலை பார்த்துருக்காரு, பார்ட் டைம் ஜாபும் பார்த்துட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் என்னன்னா அரசியல் ஈடுபாடு இருந்ததுனால 2014 ஆண்டுல இருந்து தான் அவர் அரசியல்லையே வந்திருக்காரு. 2015 ஆண்டுலயே எம்பி ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து நிதி அமைச்சராக இருந்திருக்காரு, அதாவது நிதித்துறையில் ஒரு பொறுப்பில் தான் இருந்திருக்காரு. அடுத்த போரிஸ் ஜான்சனுடைய பதவி காலத்தில் என்ன பண்ணுறாருன்னா நிதி அமைச்சராகவும் ஆயிடுறாரு. 2 வருஷத்திலே தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணுறாரு. எதுக்காக அப்படின்னா போரிஸ் ஜான்சன் மேலே மக்களுக்கு ஏற்பட்ட அதிருப்தியினால் அவர் பதவியிலேருந்து விலகணும் அப்படின்றதுக்காக அந்த கன்சர்வேட்டிவ் கட்சியில் இருந்துகிட்டே
இவரை வந்து ராஜினாமா பண்ணிக்கிட்டாரு. அதை தொடர்ந்து தான் போரிஸ் ஜான்சன் அவர்கள் பிரதமர் பதவியை ராஜினாமா பண்ணிக்கிட்டாங்க. அதில் பல விமர்சனங்கள் ரிஷி சுனக் மேலே ஏற்பட்டாலும் இப்போ வந்து அவர் தான் பிரதமர் அப்படின்ற ஒரு பதவிக்கு வந்திருக்காரு. இதில் பெருமையான விஷயம் என்னன்னா, ரிஷி சுனக் அவர்கள் தான் இங்கிலாந்தோடைய 200 ஆண்டு கால வரலாற்றிலேயே ஒரு இளம் வயதுலேயே பிரதமராயிருக்காரு. 42 வயது தான் ஆகுது. இதிலும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் அங்கே பிரதமராக இந்த ஒரு உயரிய பதவியில் வெள்ளை இனத்தை அல்லாதவர்கள் யாருமே இருந்தது கிடையாது. முதல் முறையாக ரிஷி சுனக் அவர்கள் பிரதமராக இருக்காரு. அதே மாதிரி இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு முதல் பிரதமர் அப்படின்றதையும் வந்து இங்கிலாந்தில் நிலைநாட்டியிருக்காரு அவர். இப்போ நம்ம எல்லாருமே யோசிக்கலாம், இவர் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் தான், நான் அங்கேயே படித்து அங்கேயே பிறந்து வளர்ந்தவர், அப்படி இருக்கும்போது இந்தியாவுக்கு என்ன தான் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை வந்து ஒரு 200 ஆண்டு காலமாக அவங்க வந்து அடிமைப்படுத்தினாங்க ஒரு பிரிட்டிஷில், அந்த மாதிரி ஒரு நாட்டில் இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் வந்து பிரதமர் ஆயிருக்கார் அப்படின்றதே வந்து நமக்கு ஒரு பெருமைக்குரிய விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரிஷி சுனக்கா இருக்கட்டும், கமலா ஹாரிஸாக இருக்கட்டும், சுந்தர் பிச்சையாக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்காங்க. நம்ம வந்து இன்னொரு நாட்டுக்கு போய் ஒரு சாதாரண வேலையை மட்டும் கிடையாது, ஒரு உயரிய பதவியிலும் இருக்கலாம் அப்படின்றத நமக்கு எடுத்து காட்டியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.